லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். பிரதமர் மோடி அவர்களின் நாடாளுமன்ற உரை வந்து இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதாவது இந்திய கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை, அவங்களே வந்து பிளவுற்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து எப்போதுமே ஒரு குடும்பத்தையே முன்னிறுத்துகிறது. காங்கிரஸ் வந்து இனிவரும் காலங்களில் வந்து பார்வையாளர்கள் அமரும் இடத்துல தான் அமரப்போகுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுருக்கிறார்ல, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க ரொம்ப நாளாக உட்காந்துருந்த இடம் தான். யார்? காங்கிரஸ் இல்லை, பிஜேபி. 100 ஆண்டுகளாக அந்த பார்வையாளர் மாடத்துக்குள்ளே கூட போக முடியாமல் இருந்த கட்சி தான் அவங்க. அதனால் பார்வையாளர் மாடத்தில் உட்கார்றத பற்றி பிஜேபி தான் பேசுவதற்கு தகுதியான ஒரே கட்சி. காங்கிரஸ் போகிறதா இல்லையா அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இப்போ பேசியிருக்கிறது குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி சொல்லி பேசக்கூடிய பேச்சு. ஆனால் அவர் பேசியிருப்பது முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. நாடாளுமன்றத்திற்குள் நடக்கக்கூடிய அவமானகரமான காரியங்கள், ஜனநாயகத்திற்கே வெட்கக்கேடான காரியங்களில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தில் பேசுவதாக இருக்கட்டும், அல்லது சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றி வைத்துட்டு பேசுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பிரச்சாரம் செய்வதை மட்டுமே தான் வேலையாக வைத்திருக்கிறார். சரி, அந்த பிரச்சாரத்தை அவர் உருப்படியாக செய்கிறாரா? அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் அப்படி மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நேற்று 10 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதில் ஒரு விஷயம், ஓபிசிக்களின் நலனில் காங்கிரஸ் எந்த காலத்திலும் அக்கறை செலுத்தியது கிடையாது. நான் அக்கறை செலுத்துகிறேன், எப்படி தெரியுமா? கற்பூரி தாக்கூர்னு ஒருத்தருக்கு இவர் பாரத ரத்னா அவார்டு கொடுக்குறாரு. கற்பூரி தாக்கூர் எப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாட்டில் இங்கே எப்படி சமூக நீதி அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களோ அதுபோல் அங்கே அவர் ஓபிசிக்களுக்கு மண்டல் கமிஷனுக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் கொடுத்தவர். அவருக்கு பாரத ரத்னா கொடுத்ததன் மூலமாக தான் ஓபிசிக்களின் தலைவர். நானே எவ்வளோ பெரிய ஓபிசி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை சங்கராச்சாரியார் சொல்கிறாரு. நீ எவ்வளோ பெரிய ஓபிசி அப்படின்றத வந்து சங்கராச்சாரியார் வந்து சொல்லும்போது நீங்கள் வைஷ்ணவர் சைவர்னு அடிச்சுக்கிட்டது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பேசிக்காக பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இவர் வந்து காங்கிரஸை வந்து ஓபிசிகளுக்கு எதிரானவர்கள்னு பேசுகிறாரு. இது காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. நீண்ட காலமாக இந்தியா முழுவதும் ஓபிசிகளின் நலன், எஸ்சி எஸ்டி மக்களினுடைய நலன், பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினருடைய நலன் அப்படின்னு மாநில அரசியல் கட்சிகள் தான் பேசி கொண்டிருந்தன. தேசியவாத கட்சிகள் அதை பேசுவதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது கம்யூனிஸ்ட் கட்சி அதை பேசியிருக்கிறதே தவிர தேசியவாத காங்கிரஸோ அல்லது காங்கிரஸோ அல்லது மற்ற எந்த தேசிய கட்சியோ அதை பேசியதே கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி பேச தொடங்கினார். பேச தொடங்கியதற்கு கிடைத்த வெற்றி தான் இப்போ மோடி வந்து ஓபிசி ஓட்டை எப்படி அல்றது, ஓபிசி ஓட்டு கையை விட்டு போயிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஹிந்து கன்சாலிடேஷன் அவங்களுடைய கோர் அஜெண்டாவிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஓபிசி மக்களே ஒன்று சேருங்க, ஓபிசி மக்களே ஒன்று சேருங்கன்னு வெற்று அரசியல் கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். ஓபிசிகளுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு ஸ்காலர்ஷிப் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினருக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்னு அத்தனையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீண்ட காலமாக பயன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மாநிலங்கள் பார்த்துக்கிறட்டும் அப்படின்றாங்க. அதை தாண்டி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இப்போ மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த ரிசர்ச்சுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மற்றும் பிறருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு அதை தடுத்து நிறுத்தினது யார்? பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. ஓபிசிக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் வழக்கு நடத்தப்படுகிறது. அந்த வழக்கில் ஆஜராகிறது யார்? பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தரப்பின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இல்லை, இது ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் பாலிசியே வந்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கணுமா அப்படின்றத ரீகன்சிடர் பண்ணணும்னு உள்ளே பேசுகிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஓபிசிகளுக்கு எதிரானவர்கள், நாங்கள் ஓபிசிக்கு ஆதரவானவர்கள். இவங்க எந்த அளவுக்கு ஓபிசிக்கு ஆதரவானவர்கள் இருக்கு, ஒரே ஒரு உதாரணம், இவர் சொன்ன அதே கற்பூரி தாக்கூரோட கவர்மெண்ட்டை கவுத்துனது இதே ஜனசங்கம் தான், இவங்களுடைய மூதாதை கட்சி. விபி சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தி விட்டார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நாடு முழுக்க ஓபிசிக்களையே தேர்ந்தெடுத்து தீக்குளிக்க வைத்தார்கள். யாரு? இந்த சங்க பரிவார கூட்டத்தைச் சேர்ந்த, ஜனசங்கத்தைச் சேர்ந்த, பிஜேபியை சேர்ந்தவர்கள். அன்னைக்கு ஓபிசிக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஓபிசிக்களையே தூண்டிவிட்டு போராட்டம் நடத்திவிட்டு அந்த அரசாங்கத்தையே கவிழ்த்து விட்டு சாதியவே விபி சிங் தான் உருவாக்குறாருன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சாரத்தை செய்துவிட்டு இப்போ வந்து ஓபிசிக்கு ஆதரவானவர் அப்படின்னு வேஷம் போடுறாரு. ரொம்ப பெரிய பயத்தில் இருக்கிறாரு. ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ண துடிக்கிறாரு, கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண துடிக்கிறாரு, எல்லா மாநில கட்சிகளையும் வந்து எப்படியாவது சின்னாபினமாக்கிடணும்னு துடியா துடிக்கிறாரு.
அவருடைய பயம் தான் நேற்றைக்கு உரையிலும் வெளிப்பட்டிருக்கிறது. ஓவர் கான்பிடன்ஸா? இல்லை, எல்லா அரசியல் கட்சி ஆட்சி காலத்திலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வர்றதுனே எதிர்கட்சிகளை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, அது மட்டும் இல்லாமல் மத பிரச்சனைகளை கொண்டு வர்றது, இது எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கிறது தான். ஆனால் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் அமலாக்கத்துறையால் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் 5000 கோடி அந்த ஒரு சில கோடிகள் தான் சொல்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நாங்கள் கைப்பற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து மக்களிடையே வந்து பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. இல்லை, பிஜேபி வந்ததற்கு பிறகு இடி வந்து நல்லா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதான் வாதம். பிஜேபி வந்ததற்கு பிறகு இடி பதிவு பண்ண வழக்குகளில் எத்தனை வழக்கு ட்ரையல் பண்ணியிருக்காங்க, எத்தனை வழக்கில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எத்தனை வழக்கை முடிச்சிருக்கிறாங்க? மொத்தமாக இடி வரலாற்றிலேயே பதிவு பண்ணப்பட்ட 5000+ வழக்குகளில் 25 தான் முடிஞ்சிருக்கு. அதில் ஒன்றும் விடுதலை, 24 தான் கன்விக்ஷனில் முடிஞ்சிருக்கு, ட்ரையல் முடிஞ்சு. இது என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு? 5000 வழக்கு பதிவு பண்ணி 25 தான் முடிப்பேன். நீங்கள் வந்து இதற்குன்னே தனிப்பட்டு நேர்ந்து விடப்பட்ட ஒரு அமைப்பு, நேர்ந்து விட்டும் கூட இவ்வளவு தான் செய்ய முடியும் அப்படின்னா இது அரசியல் நோக்கத்துக்காக மட்டும்தான் செயல்படுகிறது. இல்லை, சட்டப்பூர்வமாக தானே போகிறாங்க. இப்போ சம்மன் அனுப்புகிறாங்க, அதுக்கு ஆஜராக மாட்டுறாங்க. அந்த சட்டமே பிரச்சனைக்குரியதுன்றத உச்சநீதிமன்றத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய வாதம். இன்னும் அது ரிவ்யூவில் இருக்குது. பிஎம்எல்ஏவுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வானளாவிய அதிகாரங்களை எல்லாம் இன்றைக்கும் நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அது தொடர்பாக வந்து சஞ்சய் கிஷன் கவுல் உள்ளிட்டவர்கள், கே எம் ஜோசப் உள்ளிட்டவர்கள்லாம் வழக்கு விசாரிக்கும் காலகட்டத்தில் வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா எனக்கு டைம் வேணும் அப்படின்றாரு. யாரு? ஒன்றிய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா. என்னப்பா இப்போ டைம் வேணும்னு கேட்குறேன்னு பார்த்தா, அந்த ஜட்ஜு ரிட்டையர் ஆகி போறாராம். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் வந்து ரிட்டர்னாக எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜை வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு மிரட்டுறது. அதிகாரம் கையில் இருக்கு அப்படின்றத ஒன்று மட்டும் கையில் வச்சுக்கிட்டு துஷார் மேத்தா அந்த மிரட்டலை இன்னைக்கு செய்கிறாரு. நாளைக்கு இவர் ஆட்சியில் இல்லாமல் போனால் என்ன ஆவார் அப்படின்றது தெரியல. ஆனால் நீதிபதிகளையே மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ள. அடுத்து இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அப்படின்னு வருது இல்லையா, ஹேமந்த் சோரன் என்ன தப்பு செஞ்சாரு, எங்கே தப்பு நடந்தது, ஆதாரத்தை கொடுங்க, கொடுத்துட்டு கைது பண்ணிட்டு தாராளமாக கூப்பிட்டு போங்க. ஒரு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாரு. நேற்று சட்டப்பேரவையில் வச்சு சேலஞ்ச் பண்ணுறாரு, நான் பண்ண ஒரு ஃப்ராட்லண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு, நான் அரசியலை விட்டே ஒதுங்கி போயிடுற அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமந்த் சோரன் மேலே உங்கள் புனையிற வழக்கு என்ன? அவர் அதிகாரத்தில் இருந்து கொண்டே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி டெண்டர் எடுத்துக்கிட்டாரு, டீலிங் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டு. பிரைம் மினிஸ்டரினுடைய தேசிய நிவாரண நிதின்னு ஒன்று இருந்தது. அந்த தேசிய நிவாரண நிதியிலிருந்து தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிவாரணம் பிரித்து கொடுக்கப்படும். கோவிட் காலத்தில் பிரதமர் மோடி ஒன்று பண்ணார், பிஎம் கேர்ஸ். பிஎம் அப்படின்னா என்ன, போஸ்ட் மெரிடியனா? இல்லையே, பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ்ன்னு தானே விளம்பரம் பண்ணாங்க. இவர் தானே வந்து வணக்கம் சொல்லிட்டு எல்லா இதுலேயும் வந்து கோபி சுதாகர் மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நின்னாரு, ஃப்ரண்ட் பேஜில் ஆடு கொடுத்து நின்னாரு. மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லோகோ இருந்தது இல்லை, பிரைம் மினிஸ்டராக தானே அவர் வந்து போஸ்ட் பண்ணார், பிரைம் மினிஸ்டர் பேரில் தானே இருந்தது. யாரோட நிதிங்க இது, காசை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, இது தனியார் நிதி அப்படின்றாரு. பிரதமரின் அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டு, பிரதமரின் புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு, பிரதமர் அப்படின்ற அந்த வாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு பிரைம் மினிஸ்டர்ன்ற பேரில் எவனாவது தனியார் அமைப்பு தொடங்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நாளைக்கே நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரில் ஒரு என்ஜிஓ தொடங்க முடியுமா? அது மோசடி, அது குற்றம், இந்தியாவுக்கு எதிரான குற்றம். அப்படி ஒரு குற்றத்தை மோடி செய்திருக்கிறார். அதை வந்து இடி அதிகாரிகள் விசாரிப்பாங்களா? அதை வந்து இந்த சிஏஜி அதிகாரிகள் வெளிப்படையாக பேசுவார்களா? அதை இந்த நீதிமன்றங்கள் சுவமோட்டாவாக எடுத்து விசாரிக்குமா? எத்தனையோ வழக்கில் சுவமோட்டாவாக எடுக்கிறாங்கல்ல, இந்த பிஎம் கேர்ஸை வந்து தனி நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க நீங்க பிரதமரா இருந்துகிட்டு இப்படி தனிப்பட்ட நிதி வசூல் பண்றீங்க? இது மாரலி ராங், இது வந்து தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையாளர்கள் கோவப்பட மாட்டாங்க, நீதிமன்றங்கள் கோவப்பட மாட்டேங்குது, கேட்க வேண்டிய அதிகாரிகள் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கேள்வி எழுப்புனா சிஏஜி அதிகாரிகளை 32 பேர் இடமாத்தின மாதிரி இடமாத்திடுவாங்க. இதுதான் இவங்களுடைய சட்டப்பூர்வமான ஆட்சி, இதுதான் இவங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை. ஞானவாபி அப்படின்னு ஒரு மசூதி, அந்த மசூதியை இவங்க சட்ட ரீதியா எப்படிலாம் டீல் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சட்டத்தின்படி தான் இவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஏன்னா பாசிசம் அப்படின்றதுடைய அடிப்படையே ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சட்டங்களில் எதெல்லாம் அடிப்படைவாத சட்டங்களாக இருக்கிறதோ, எதெல்லாம் கருப்பு சட்டங்களாக இருக்கிறதோ, அதன் மீதெல்லாம் தன்னை குடியேற்றி கொண்டு வாழ்வது தான் இந்த பாசிச அரசாங்கங்களினுடைய உலகம் முழுவதுமான நீதி. அதைத்தான் மோடியும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஆளுநர்களுக்கு சட்டப்படி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு இருக்கு. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 7 நாள் சூனராக இருக்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் சூனராக இருக்கலாம். இவங்க வந்து 4 வருஷம் கூட இவங்களுக்கு சூன், ஆஸ் சூன் அஸ் பாசிபிளாக தான் இருக்கும். அப்போ சட்டப்படி இல்லைன்னு நீங்கள் மறுத்துட முடியுமா? முடியாது.
அப்போ இப்படித்தான் படுகொலைகள் நிகழ்கிறது, இதைத்தான் ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எத்திக்ஸ் கமிட்டின்னு நாடாளுமன்றத்துல ஒண்ணு இருக்கு, சட்டப்படியான கமிட்டி தான் அது, சட்ட ரீதியாக அது அமைக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த எத்திக்ஸ் கமிட்டிக்கு உள்ள இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது குறித்து கேள்வி எழுப்பினோம்னா பதிலே இருக்காது. ஈடு சட்ட ரீதியான அமைப்பு தான். செந்தில் பாலாஜிக்கு காலத்தில் நீங்கள் அவர்களுக்கான சம்மனம் கொடுத்தீங்களா, காலத்தில் அவருக்கு விளக்கத்தை கொடுத்தீங்களா அப்படின்னா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்படியான சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அடிக்கக்கூடிய அராஜகம் ரொம்ப நாள் நீடிக்காது, அப்படியே நீடித்து கொண்டிருக்கும் அப்படின்னு இவங்க கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் என்றால் உலகத்தில் எதுவும் அப்படி நீடித்தது கிடையாது. நீங்களும் இதே மாளிகையில மேற்மாடத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொண்டிருந்தவங்க தான், உள்ள கூட வர முடியாம பல காலம் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இருந்திருக்கீங்க. அதை மனதில் வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி பேசணும். உச்ச நீதிமன்றம் வந்து அந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குது, மேலும் ஒரு படி மேலே போய் இது வந்து ஒரு படுகொலைக்கு சமம், அது போன்ற ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி சந்திரசூலுக்கு அவர்கள் வந்து விமர்சிச்சுக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கடுமையான வார்த்தைகளின் மீதெல்லாம் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துக்கிட்டே வருது. நீதிமன்றம் வந்து ஒரு பட்டிமன்றம் கிடையாது, நீதிமன்றத்திற்கு அப்படின்னு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது, அதற்குன்னு சட்டம் இருக்கிறது, அதன்படி தான் அது செயல்படும். அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் தான் அவங்க வந்து தீர்ப்பு வழங்க போகிறாங்க. இப்போது இது கண்ணு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு அராஜகம். அவர் வந்து மேயராக இப்போ பதவி ஏற்றுட்டாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. எத்தனை நாள் கழித்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது? ஏன் யாருமே அதை பற்றி அவ்வளோ நாள் கேள்வி கேட்காமலே இருக்கிறாங்க? நடுவில் வந்து அவ்வளோ பெரிய கள்ள மௌனம், அவ்வளோ பெரிய அமைதி எங்கே நிலவுது? அதுதான் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்றம் இப்போதாவது கண்டித்திருக்கிறது அப்படின்ற அந்த எல்லையில் சந்தோஷம்தான். ஆனால் தீர்ப்பு என்னவாக வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னும் 3 மாதத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க அதை மதிக்க போகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புகளை அவமதித்திருக்கிறார்கள். கடைசியாக Article 370 இவங்க நினைச்ச எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டே இவங்களுக்கு கிடச்சிருச்சு. நீதிமன்றம் ஒன்றே ஒன்று சொன்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்கள் வந்து மீண்டும் மாநில அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் பேச்சே இல்லை. லே லடாக் மக்கள் 1 வாரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும். எங்களுக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர் எங்க, எங்களுக்குன்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க, எங்களுக்கான சட்டத்துக்காக நாங்கள் ஏன் டெல்லியில் கையேந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராட்டத்தில் கூச்சிருக்கிறாங்க. எந்த ஊடகத்திலும் அதை காட்டல. தமிழ்நாட்டில் லிபர்ட்டியும் பேரலையும் பேசிட்டு இருக்கிறமே தவிர தேசிய அளவில் எந்த ஊடகமும் அந்த செய்தியை காட்டல. சனிக்கிழமை நடக்கிற போராட்டம் திங்கக்கிழமை தான் வெளியே தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அந்த செய்தி இருட்டடிக்கப்படுகிறது. ஏன், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கிறப்ப நியூஸ் பார்த்துட்டா மக்கள் வாயில அதை பேச ஆரம்பிச்சிருவாங்களே. அப்போ முழுக்க மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவோ இடங்களில் இப்படி மூடி மறைக்கும் வேலைகள் நடந்திருக்கின்றன. இவிஎம் பற்றி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்துறோம், அந்த கம்பெனியில உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என் மேல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் தான் பங்குதாரர்கள். பங்குதாரர்கள் ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இல்லாத நிலை இருக்கணும், அப்பதான் கம்பெனி நடத்த முடியும். இந்தியாவின் தேர்தலில் யாரெல்லாம் பங்குதாரர்கள்? ஆளும் கட்சி மட்டும்தான் பங்குதாரரா? தேர்தல் ஆணையம் மட்டும்தான் பங்குதாரரா? எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிட மாட்டாங்களா? சுயேட்சைகள் யாருமே போட்டியிட மாட்டாங்களா? அவங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு முறையின் மீது நீங்கள் நம்பிக்கையை நம்பிக்கையை என்ற அழுத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? அந்த பங்குதாரர்கள் யாருமே இதில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள். நீங்க இதுல போட்டியிடவே தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாம போட்டியிடுறீங்க அப்படின்றதுதான் அவங்க கன்வே பண்ண விரும்புகிற செய்தி. அதுதான் இந்த சண்டிகர் மேயர் தேர்தலையும் எதிரொலிக்குது. இது வெளியே தெரிஞ்சிருக்கு. வெளியே தெரியாம இவிஎம்ல இன்னும் எவ்வளவோ தில்லுமுள்ளுகள் நடக்கிறதா? எஸ்வி குரேஷ், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து வெளியே வருவார், அவர் சந்தேகத்தை கிளப்புறாரு. அப்போ இதில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் அவ்வளவு பேர் இதுல சந்தேகப்படும் போது அதை ஏன் பிடிச்சிட்டு தொங்குறீங்க? அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது. பால் இருக்கு, அதுல 1% விஷம் கலந்துட்டோம், 1% தானே இருக்கு, அதை உறுதிப்படுத்த முடியல, குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அது போலத்தான் இவிஎம் மீது அவ்வளவு பங்குதாரர்களும் சந்தேகம் எழுப்பிய பிறகும் இவிஎம்ஐ பிடித்து வைத்துக் கொண்டே இருப்பது. அடுத்து மக்களை இவங்க எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. விவிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஒரு குடும்பம் தான் மொத்தமா ஒரு கட்சிக்கும் ஒரு சின்னத்துக்கும் ஓட்டு போட்டதா கிளைம் பண்றாங்க, ஒரு வேட்பாளருடைய குடும்பம். ஆனா அந்த வேட்பாளர் போட்ட ஓட்டு கூட அவருக்கு விழுகல இவிஎம்ல, விவிபேட்ல காட்டுது, ஆனா ஓட்ட காணோம். என்ன சார் ஆச்சு அப்படின்னா அதை பத்தி எந்த பதிலும் இல்லை. இப்படித்தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீதிமன்றம் கேள்வி கேட்கணும். தேர்தல் ஆணையரை நியமிக்கும் போது 3 பேர் போடுறாங்க, 2 பேரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, 1 எதிர்கட்சி. அந்த 2 பேர் அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக 1 என்னைய போட்டுக்குங்க, தலைமை நீதிபதியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதையும் மதிக்க முடியாது அப்படின்றாங்க.
இப்போ இவங்க தான் தேர்தல் ஆணையரை நியமிக்க போகிறாங்க, இவங்க தான் தேர்தலை நடத்த போகிறாங்க. தேர்தலை இனி நடத்துவது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறது பச்சை பொய், ஜனநாயகத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகம் அது. தேர்தலை நடத்துவது இந்தியாவினுடைய அரசாங்கம், இதைவிட உலகத்தில் ஒரு கேவலமான ஒரு தேர்தல் முறை இருக்கவே முடியாது. இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரு சில இடங்களில் தானே பொருந்துது. ஏன்னா சில இடங்களில் பாஜக இப்போ சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலில் பாஜக தோல்வி அடையுது, அப்போ வந்து நீங்கள் இவிஎம் குற்றம் சாட்டலை, ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றால் மாத்திரம் இவிஎம் குறை சொல்கிறீங்க. தோல்வி கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்தது, அதற்கு பிறகும் தானே தொடர்ந்து விவாதம் நடக்கிறது. இவிஎம்ஐ பற்றி காங்கிரஸ் இன்னும் தொடர்ந்து பேசுதில்ல, கர்நாடகால நான் ஜெயிச்சிட்டேன். எதிர்கட்சிகள் வீழ்ச்சி அடையும் போது தானே இவிஎம் பத்தியான சர்ச்சை வருது, எதிர்கட்சிகள் வெற்றி அடையும் போது அந்த சர்ச்சை வர மாட்டேங்குது. இல்ல, வெற்றி அடைறோம் தோல்வி அடைறோம்ன்றதை தாண்டி அவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. சாமானியனா மக்களுக்கு சந்தேகம் வருது இல்ல, ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு ஒருத்தர் ஆதரிக்கிறாரு அப்படின்னா ஏன் இவர் கேள்வி எழுப்புறாரு, அதை பத்தி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குமானா சர்க்குலர் மட்டும் கொடுக்கும் அல்லது வந்து ஒரு நோட்டீஸ் மட்டும் போர்டில் ஒட்டிட்டு போயிடும், யாரும் சந்தேகப்பட தேவையில்லை, இவர் ஐயர் இவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி அவங்களே போர்டு எழுதி ஒட்டிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கிட முடியும்? மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வைங்க. மக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இவிஎம்மில் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பல பேர் வந்து பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு சார், அவர் காங்கிரஸ்காரரா, அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரா, அவர் எம்பி ஆக போகிறாரா, எம்எல்ஏ ஆக போகிறாரா, அவர் குற்றச்சாட்டு எழுப்புறாரு, அவர் கேள்வி எழுப்புறாரு, அதுக்கு பதில் சொல்லணும்ல. கார்கே கேள்வி கேட்குறாரு, சரி அவர் தோக்குறப்ப கேட்குறாரு ஜெயிக்கிறப்ப கேட்க மாட்டுறாருன்னு சொல்லிடலாம். குரேசி எங்கே தோத்து போனார், எங்கே ஜெயிச்சாரு, அவர் ஏன் கேள்வி கேட்குறாரு? அப்போது நியாயமான சந்தேகம் இவிஎம் மீது இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்ய முடியவே முடியாது இவர்களால். ஏன்னா அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா திருப்பி வாக்குச்சீட்டு முறைக்கு தான் போகணும். ஆனால் அப்படியான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை, ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. இறுதியாக நீங்கள் தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது 2026 வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும், அப்படி ஆட்சி அமைத்தால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? சீமானா அண்ணாமலையா? அண்ணாமலை. ஓகே, தொடர்ந்து சீமானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் கூட சீமான் தான் இதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. வீட்டில் எல்லாருக்கும் அரசு வேலை, எப்படி அரசு வேலை? நீ மாடு மேய் அதை அரசு வேலையாக்கிற, நீ வந்து சாணியல் அரசு வேலையாக்கிற, எல்லாரும் டாக்டர் ஆகணுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ணாமலையும் இப்போ அதே டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சரியான ட்ராக்ல போறீங்க, 2024 கண்டிப்பா ஆட்சிக்கு வரீங்க வரல அப்படின்றத தாண்டி உங்களுடைய ட்ராக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு, அப்படியே போங்கனே, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. ப்ராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் அரசு வேலை அப்படின்னா 10 வருஷம் என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முந்தானேத்து அண்ணாமலை என்ன சொல்றாரு, மாப்பிள வந்து ஒன்றிய அரசு தான், போட்டிருக்கிற சட்டை தான் மாநில அரசு அப்படின்னு சொல்றாரு. மாப்பிள்ள நீங்க தானே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நல்லா விருந்து போடுங்க, வேலை வாங்கி கொடுங்க. தமிழ்நாட்டு மக்களும் மோடி தானே பிரதமர், 40 பேர் நம்ம வேற ஆளாக தேர்ந்தெடுத்தோன்றதுக்காண்டி அவர் பிரதமர் இல்லைன்னு ஆயிராதுல, பிரதமரின் பெயரால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. சும்மா வாயிருக்கு அப்படின்றதுக்காக என்னத்தையாவது உருட்டுறது தான் மாப்பிள்ளை சட்டை அப்படின்னு வடிவேலு காமெடி போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சட்டையை போட்டிருந்தாலும் சரி, மாப்பிள்ளையாக இருந்தால் நீ எந்த சட்டைனாலும் போட்டுப்போ, எந்த சட்டைனாலும் கலெக்டர் இருந்துருவான்னு மக்கள் திருப்பி கேட்பாங்கன்றது கூட புரியாமல் அவர் மாப்பிள்ளை காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படியே மாப்பிள்ளை காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரதமர் மோடி சொன்னார் இல்லையா, நீங்கள் பார்வையாளர் கேலரியில் உயரத்தில் போய் உட்கார போகிறீங்க அப்படின்ட்டு, பார்வையாளர் கேலரிலாம் தாண்டி நேராக போய் வேலை போய் உட்காந்துக்கலாம், உள்ளே வந்து வேலை பார்க்கலாம். இதுக்கு மேலே இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வெரி டயர்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை அண்ணாமலை, ரொம்ப அறிவுக்கு புறம்பான அல்லது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத என்னன்னு சொல்கிறது அவரை எல்லா வகையிலையும் சொல்லி பார்த்தாச்சு. என்ன பேசினாலும் அவர் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவேன் அப்படின்றாரு அப்படின்னா, வாய்க்கு வந்ததை பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்லலாம் தேவையில்லை, அவங்களே மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போவாங்க. நன்றி.